வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மதுரா சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சித்தாரா குழுவினர் வண்டியை நிறுத்தி வழியில் ஏறிக்கொண்ட நபரை பற்றி சித்தாரா ஊகித்தது சரிதானா என்று விவேகானந்தரை கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு ஒரே வியப்பு, நடக்கப் போவது நல்லபடியாக முடிய வேண்டுமே என்று கவலை. அதே நேரம் சைலஜா அரவிந்தின் முன்னே அவன் முகத்தை பருகியபடி நின்றிருந்தாள். சவரம் செய்யாத கவலை பீடித்த முகத்தில் இவ்வளவு காந்தமா? இரும்பாய் அவனுடன் ஒட்டிக்கொள்ளும் ஆவல் வந்தது சைலஜாவுக்கு. வயதான பாட்டில் அவளுக்கு எரிச்சலை தந்தார். இளமைக்கு இவ்வளவு சக்தியா என்று நீ பார்வையாலே அரவிந்தை விழுங்கினாள். அவளின் பார்வைக்கு அர்த்தம் புரிந்த அரவிந்த் கோபத்தால் முகம் சுழித்தான். உடம்பை ஒட்டிய அவளது உடலும் வளைந்து நெளிந்து கொண்டு அவள் நின்ற ஸ்டைலும் பாம்பினை நினைவுபடுத்தியது அவனுக்கு. அவளது பார்வையில் இருந்த காதல் அவனை குமட்ட செய்தது. இப்படிப்பட்ட ஒருத்திக்கா ஸ்ராவணி பிறக்க வேண்டும் என்று ஓராயிரமாவது முறையாக எண்ணிக்கொண்டான். கடுமையாக முகத்தை வைத்து கொண்டு முகம் சூடிற கேட்டான், எதுக்கு இங்க வந்த? இந்த அளவு அவனிடம் கோபத்தை முதன்முறையாக கண்ட சைலஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். பட்டேலுடன் அவளை பார்த்தபோது கூட அவன் முகத்தில் இவ்வளவு கோபமில்லை. அதற்கு காரணம் யார் என்று புரிந்தது அவளுக்கு. பல்லை கடித்தாள். சித்தாரா, அரவிந்திற்கு என் மேல் இருந்த மயக்கத்தை தனதாக்கிக் கொண்டாள் என்று எண்ணி காந்தினாள். அவனது குழந்தையை பெற்றவளை கண்டால் எரிகிறது, சித்தாரா மாதிரி புது பூவை கண்டால் சந்தோஷமா? இருக்கட்டும், பிறகு பார்க்கிறேன். வலிய சிரிப்பை வரவேத்து கொண்டு, நீ தாலி கட்டின மனைவி கிட்ட கேட்குற கேள்வியா அது? உனக்கே இது நியாயமா இருக்கா அரவிந்த்? ஏளனமாய் சிரித்தவன், ஆமா, போலீஸை வச்சு மிரட்டி வலுக்கட்டாயமா என் கையில தாலி வாங்கிக்கிட்ட ஒருத்திக்கிட்ட தான் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே நினைவிருக்கு. விவாகரத்துக்கு வாங்கிட்டு பச்சை குழந்தைய தவிக்க விட்டுட்டு போனவகிட்ட என்ன நியாயத்தை பத்தி பேச சொல்ற? அரவிந்த், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றது இயற்கை. நான் என் சூழ்நிலை காரணமாக தான் உன்னை விட்டு பிரிஞ்சேன். என் சூழ்நிலையை பற்றி எப்படி சொல்லி உனக்கு விளங்க வைக்கிறது? பட்டேல் பணம் என் அம்மாவோட வைத்தியத்துக்கு தேவையாக இருந்தது. ஏற்கனவே குடும்ப பாரம் சுமக்கிற உன்னை என்னோட தேவைக்காகவும் சிரமப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம். அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு உன்னையும் நம்ம பெண்ணையும் விட்டுட்டு இருந்தேன். யார் மேலே சத்தியம் பண்ணால் நம்புவ? ஸ்ராவணி மேலே பண்ணவா? கோபமாக அவளை நெருங்கியவன், சீ பாயமுடு, உன் பொய் போராட்ட நம்ப நான் இன்னமும் முட்டாள் இல்லை. என் மகளை பற்றி ஏதாவது பேசினா உன்னை கொலை பண்ணிடுவேன். என் குடும்பத்துக்கும் உனக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. நீ வந்து இவ்வளவு நேரமாச்சே, ஸ்ராவணி எங்கே இருக்கான்னு கேட்கக்கூட உனக்கு எண்ணம் இல்லை. உன்னெல்லாம் அவளுக்கு அம்மான்னு சொல்லவே கேவலமாக இருக்கு. சைலஜாவுக்கு தான் கட்டி காத்த பொறுமை அனைத்தும் காற்றில் பறந்துவிடும் போல் இருந்தது. சரி, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம், நான் தப்பு பண்ணிட்டேன். உலகத்தில் ஆம்பளைங்க எல்லாம் தப்பு பண்ணுறதே இல்லையா? மனைவிங்க தப்பு செய்கிற தன்னோட கணவன் மனம் திரும்பி வந்தால் ஏற்றுக்க தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி நீ என்னை ஏற்றுக்கக்கூடாதா? நான் ஒன்றும் நல்லா வாழ்கிற குடும்பத்தை தொந்தரவு செய்யலப்பா. அதுதான் உன் துணைவி. உன் உறவை முறிச்சுக்கிட்டு போயிட்டாளே, இன்னமும் பிச்சைக்காரர் மாதிரி அவளை கெஞ்சிட்டு இருக்காம உன் காலுக்கு கீழே கிடக்கிற சைலஜா என்கிற சொகுத்தப்பார். நான் செஞ்ச தப்புக்கு பிராட்சித்தமாக வேணும்னா உன் கடனை எல்லாம் நான் அடைக்கிறேன். உன் தங்கச்சிங்க கல்யாணம் கருமாதி அப்படின்னு புலம்பி தள்ளுவியே, அத்தனை கஞ்சாவிக்கும் நானே பணம் தரேன். எல்லாம் யாருக்காக? உனக்காக, நம்ம குடும்ப வாழ்க்கைக்காக. அழகும் அறிவும் சேர்ந்த கோடீஸ்வரி மனைவி, இதுக்கு மேலே ஒரு ஆம்பளைக்கு வேற என்ன வேணும்? இவளால் இப்படியெல்லாம் எப்படித்தான் இதயம் இல்லாமல் பேச முடியுதோ என்ற ஆதங்கத்துடன், முதல்ல சித்து விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றதை நிறுத்து. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சைலஜா, என் மனைவி சித்தாரா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணதை அவகிட்ட மறைச்ச வருத்தத்தில் இருக்காளே தவிர என்னை வெறுத்து என்னை விட்டு பிரியலை. வருத்தத்துக்கும் வெறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ வேணும்னா ஏமாளி கணவனுக்கு துரோகம் செஞ்ச தவறான கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சதை பெருமையாக நினைக்கலாம். ஆனால் நீ உயிரோடு இருக்கிறத மறைச்சதால என் மேலே கோபமாக இருக்கிற என் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். நீ என்கிட்ட மனவளுக்கு கேட்டப்போ சத்தியமாக சொல்கிறேன் சைலஜா, நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. புலம்பில் என் தலை மேலே இருந்த பெரிய பாரம் ஒன்றை கீழே இறக்கி வச்ச நிம்மதி தான் இருந்தது. நமக்கு மனவளுக்கு கிடைச்ச அன்னைக்கு நிம்மதியாக இனிமே உன்னை என் கண்ணில் கூட காட்ட வேண்டாம்னு முருகனை வேண்டிட்டு வந்தேன். இதிலிருந்தே புரிஞ்சுக்கோ உன் மேலே எனக்கு இருந்த வெறுப்பின் அளவு. அதனால தான் ஸ்ராவணியை என்கிட்ட நீயும் உன் கணவர் பட்டையிலும் தந்துட்டு போனதும் ஒரு தடவை கூட உன்னை பார்க்கவோ உன்கிட்ட நான் பேசவோ முயற்சி பண்ணல. அது நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதால வந்த ஆத்திரம் அதுன்னு தப்பாக புரிஞ்சுக்காத. எப்படி ஒரு அம்மாவால் குறை பிரசவத்தில் பறந்து உயிருக்கு போராட்டிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய அடுத்தவங்க கிட்ட தந்துட்டு தான் வாழ்க்கை தான் சுகம் தான் பெருசுன்னு இருக்க முடியும்னு ஒரு வெறுப்பு. எனக்கும் சித்தாராவுக்கும் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா கூட உன்னை மறுபடியும் ஏற்றிட்டு இருக்க மாட்டேன். நானும் ஸ்ராவணியும் மட்டும்தான் இருந்திருப்போம். தவிர சித்தாராவும் நானும் இப்போ விலகி தான் இருக்கோம். பிரியலை, பிரியவும் மாட்டோம். முக்கியமாக அவளை என்கிட்டருந்து பிரிய விட மாட்டேன். அந்த அளவு அவளை நான் விரும்புகிறேன். மரணம் கூட எனக்கும் அவளுக்கும் முன்னாடியும் வரக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது, சேர்ந்தே வரணும். அதைத்தான் நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அவள் கூட மட்டும்தான் என்னால் கை கொடுத்து நடக்க முடியும். அவள் கூட மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையை பகிர முடியும். நீ வழக்கமாக என்னை பற்றி கேவலமாக சொல்லுவியே, அது மாதிரி நான் வசதி குறைவானவனாக இருக்கலாம், கழுத பொது சுமக்கிற மாதிரி குடும்ப பாரம் சுமக்கிறவனாக இருக்கலாம், பெரிய படிப்பு படிக்காதவனாக இருக்கலாம், இல்லை நிறையா சம்பாதிக்க சாமர்த்தியம் இல்லாதவனாக இருக்கலாம்.
பொண்ணுங்க எதிர்பார்க்குற ஆதர்ச கதாநாயகனோட ஒரு குணம் கூட என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் எப்படி இருந்தாலும் என்னோட சித்துவுக்கு என்ன பிடிக்கும், ஏன்னா என்னை கொண்டாட பிறந்தது அவ தான். அவளை விட்டு என்னால் கனவுல கூட விலக முடியாது. அவளுக்கும் அப்படி தான். நீ வெளிநாட்டுக்கு வந்தாகணும்னு வெளியில் எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்க. எனக்கு ஒரு நல்லதாவது பண்ணணும்னு நினச்சா என் முகத்துலேயும் ஸ்ராவணி முகத்துலேயும் முழிக்காத. தனது உறுதியான இறுதியான முடிவை சொல்லி முடித்தான். இனிமே சாத்வீகமான வழியை நம்பி பயனில்லை. தனது பயங்கரி அவதாரத்தை எடுத்தாள் சைலஜா. என்னை பத்தின தப்ப அடுக்கிற நீ மட்டும் என்ன ஒழுங்கா? உன் ரெண்டாவது பொண்டாட்டிக்கிட்ட நான் உயிரோடு இருக்கிற விஷயத்த சொன்னதே இல்லை போல இருக்கே. அது என் மூலமா தெரிஞ்சதும் அவளுக்கு ஒரே அதிர்ச்சி வெறுப்பு விளைவு உன்னை விட்டு ஓடி போயிட்டா. அரவிந்த், பிராக்டிக்கலா பார்த்தா கல்யாணம் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான ஒப்பந்தம். உன்னோட முதல் ரெண்டு ஒப்பந்தம் என்னவோ ரத்தாயிடுச்சு. என்னோட ரெண்டாவதையும் நான் ரத்து பண்ண ஏற்பாடு செய்துக்கிட்டே இருக்கேன். உன் கூட முதல் ஒப்பந்தம் போட்டேன்னா அதை புதுப்பிச்சுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு அதை மறுக்க அதிகாரம் இல்லை. மறுத்தா ஸ்ராவணியை கோர்ட் உதவியோடு நான் தூக்கிட்டு போயிடுவேன். அவள் உனக்கு வேணும்னா நீ அவளோட தாய்க்கு புருஷனாக இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. அது அவ்வளவு சுலபம் இல்லை சைலஜா. உனக்கெல்லாம் சட்டம் கண்டிப்பாக துணை வராது. குரல் வந்த திசையில் நின்றிருந்தால் சித்தாரா. சித்து முகமெல்லாம் விகாசிக்க ஓடி வந்து கையை பற்றி கொண்ட அரவிந்தின் கைகளை ஆதரவாக கெட்டியாக பிடித்து கொண்டவள், நாங்கள் சில முறை உங்ககிட்ட ஏமாந்துருக்கலாம், ஆனால் நிரந்தர ஏமாளி பட்டம் கட்டினா எப்படி? ஏய், நீ ஊருக்கு போல, என்னையே ஏமாற்ற உனக்கு என்ன தைரியம்? அது என்னடி என்னையே, நீ என்ன பெரிய மகாராணியா? நீ நரிங்ககிட்ட என் மகளை விட்டுட்டு வந்தியே, அதுக்கு உன்னை கொலையே பண்ணணும்னு ஒரு வெறியோடு வந்திருக்கேன். தெரியாமல் விழித்த அரவிந்திடம், அரவிந்த் இனிமே இவளுக்கு பயப்படாத. இவ கை குழந்தையா இருந்த ஸ்ராவணியா வீட்டில் வச்சு பூட்டிட்டு கூத்தடிக்க போயிருக்கா. அப்போ வீட்டில் நுழைஞ்ச நரி கூட்டத்துக்கிட்ட இருந்து பணியை போலீஸ் காப்பாற்றியிருக்கு. இவ குழந்தைய விட்டுட்டு கிளப்போ இருந்ததுக்கு சாட்சி கண்டுபிடிச்சு போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே அவன் நம்ம வணிக்கிட்ட நெருங்கக்கூட முடியாது. நடந்தது அனைத்தையும் சித்தார ஆதாரத்துடன் கண்டுபிடித்தது ஆத்திரத்தை வரவழைத்தது சைலஜாவுக்கு. போயும் போயும் ஒரு மத்தியத்தர பெண்ணிடம் இந்த சைலஜா தொறுப்பதா? உன்னை சும்மா விடமாட்டேன்டி. ஸ்ராவணியை உங்க யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத இடத்துக்கு தூக்கிட்டு போகல. என் பேர் சைலஜா இல்லை. வாசல் பக்கம் இருந்து கைத்தட்டல் சத்தம் கேட்டது. வெல் செட் சைலு, ஹிந்தி இங்கிலீஷில் நீ பேசி கேட்டிருக்கேன், இப்போதான் தமிழில் சவால் விட்டு கேட்குறேன். கைத்தட்டல் கேட்ட திசையை திரும்பி பார்த்தவள் அதிர்ந்தாள். பட்டேல் அங்கே நின்றிருந்தார். இவன் எங்கே இங்கே வந்தான்? நொடியில் சுதாரித்தாள். இனிமேல் அரவிந்த் ஒத்து வரமாட்டான். பட்டேலை வைத்து அவனையும் இந்த சித்தாராவையும் ஒரு வழி பண்ண வேண்டியதுதான். பட்டேல் முறைகேடான தொழில் செய்தாலும் சைலஜா மேல் அதிக ஆசை கொண்டவன். வேறு எந்த ஆணையும் சைலஜாவிடம் நெருங்க விடமாட்டார். அந்த அளவு அவர் மேல் பைத்தியம். அதுதான் சைலஜாவுக்கு சாதகமான விஷயம். அதையே இந்த முறையும் பயன்படுத்த முடிவு செய்தாள். டார்லிங், எனக்கு தாய்ப்பாசத்தை அடக்க முடியாமல் ஸ்ராவணியை பார்க்க இங்கே வந்த. ஆனால் இந்த அரவிந்த் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்கிறான். இந்த சித்தாராவும் அதுக்கு உடந்த. நிறுத்த சைலஜா, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இஷ்டப்படி பேச முயற்சி செய்யாது. சின்ன வயசில் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தமிழ். எனக்கு பேச வராதே தவிர அவங்க பேசுறது நல்லாவே புரியும். இப்போ நீ பேசினது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. போய் கார்ல ஏறு. அரவிந்தனும் திரும்பியவர், சாரி யங் மேன், உன் வாழ்க்கையில் குழப்பம் செய்யணும்னு எனக்கு ஆசை இல்லை. சைலஜாவை உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு தான் நினைக்காத. என்னை பார்க்கலனாலும் வேற யாராவது பணக்காரன் கூட அவள் போயிருப்பா. அது அவளுக்கு தப்பாக தெரியாது. இவ்வளவு நல்லா அவளை பற்றி தெரிஞ்ச நான் எப்படி அவ கூட இன்னமும் இருக்கேன்னு கேட்குறியா? நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வர்க்கம். அதாவது பணத்துக்காக எதுவும் செய்யலாம்னு நினைக்கிற வர்க்கம். உன்னை ஏமாத்தின மாதிரி அவள் என்னை விட்டு சுலபமாக விலகிட முடியாது. என்னை ஏமாத்தினதா தெரிய வந்தது. என் வீட்டை விட்டு சைலஜா போனமாக தான் போவா. மெதுவாக நடந்து கொண்டிருந்த சைலஜாவுக்கு அச்சர சுத்தமாய் பட்டேல் பேசியது கேட்டது. வெளியே வந்த பட்டேல், உன் கார் சாவி எங்கு சைலஜா? நான் வேற ஒருத்தர் காரில் வந்தேன் என்றபடி அவளிடமிருந்த சாவியை வாங்கி காரை கிளப்பினான். அந்த ஒருத்தரை பார்த்ததும் அவள் மேலும் விக்கித்து போனாள். அப்போது நேரம் காலம் தெரியாமல் சைலஜாவுக்கு இந்தியாவிலிருந்து ஃபோன் வந்தது. முக்கியமான விஷயமா இருக்க போது, ஃபோனை எடுத்து பேச சைலு என்ற பட்டேலின் ஆணைக்கு பயந்து அவசர அவசரமாய் செல்லை உயிர்ப்பித்தாள். அவள் அம்மாதான் அது. சைலஜா, எத்தனை தடவடி உனக்கு கூப்பிடுறது? யாரும் நாலு பேர் வந்து என்னை அடி அடின்னு அடிச்சு நீ மல்லேஸ்வரத்தில் வாங்கியிருந்த வீட்டை எழுதி வாங்கிட்டாங்க. ஜேபி நகர் ஃப்ளாட்ல இருந்து என்னை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு மண்டையில் பெரிய காயம். வைத்தியம் பார்க்க பேங்க்ல போய் பணம் எடுக்க பார்த்தா 5 பைசா கூட பணம் இல்லை. என்ன தாண்டி செஞ்சிட்டு இருக்க? மறுபடியும் என்னை பிச்சைக்காரியா மாத்திரியா? விக்கித்து போய் பட்டேலை பார்க்க அவரு புன்னகையுடன் காரை ஓட்டி கொண்டிருந்தார். என்ன பேபி, ஏதாவது குட் நியூஸா? எங்கள் அம்மாவை அடித்து போட்டுட்டு பேங்க்கில் இருக்கிற என் பணத்தை எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது நீங்கள் தான். ஏன் இப்படி செஞ்சீங்க? பெரிய வார்த்தை சொல்லாத பேபி. எதை நீ என்னிடமிருந்து திருத்துத்தனமாக எடுத்தாயோ அதை நானே திரும்ப எடுத்துக்கொண்டேன். கூடரமான மாடிய பட்டேலின் முகம், திருட்டு பணத்தை எடுத்ததுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே? எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும்? புத்தி சரியில்லாத என் மகன்கிட்ட நீ எவ்வளவு மோசமாக நடந்திருக்கேன்னு பார்த்தேன். கேமரா செட் பண்ணி நீ அடிக்கிறதையும் கிழறதையும் பார்த்தேன். அவனால் வாய் விட்டு சொல்ல முடியாதுன்னு தைரியமாடி உனக்கு. என் முதல் பொண்டாட்டி எப்படி செத்தன்னு தெரியுமா?
தலையாட்டியவள் மெதுவாக சொன்னாள். மஞ்ச கமால, நோ டியர், அவனுக்கு துரோகம் செய்ய நினைச்சா. தண்டனை தர வேண்டாம். இந்த பட்டேல் என்ன அவ்வளோ வெளிச்சவாயினா, ஊருக்கு கூட்டிட்டு போனேன், ஸ்லோ பாய்சன் தந்தேன், 3 மாதம் துடுதுடிச்சு செத்தா. பட்டேலின் கோப வெறி கொண்ட கண்களை பார்த்ததும் புலிவாலை பிடித்து தனது நிலைமையை உணர்ந்தாள். இனிமேல் சைலஜாவை அடக்கும் வேலையை பட்டேலிடம் விட்டுவிடலாம். விரைவில் அவர்கள் கைதாக போவது நிச்சயம். வழக்கு முடிந்தவுடன் இருவரின் குற்ற செயல்கள் பற்றிய பட்டியலும் நீதிமன்றம் அவர்கள் கழித்த தண்டனையும் பிபிசியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சித்தாராவின் முகம் முழுவதும் தனது முத்திரையை பதித்து கொண்டிருந்தான் அரவிந்த். சிது, சிது, நீ இங்கே தான் இருந்தியா? என்னை விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது? நடந்ததை சுருக்கமாக சொன்னாள். கையை கோபமாக குத்தி கொண்டவன், இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை கொலையே பண்ணியிருப்பான். சற்று யோசித்தவன் கோபமாக அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். என்ன குருட்டு தைரியம் உனக்கு? பெரிய ஜான்சிரானு நினப்பா? நான் அமைதியா இருந்தா கையாலாகாதவன் என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிட்டியா? எவ்வளவு ரிஸ்கான வேலை. இந்த மாதிரி ஒரு கும்பலை கண்டுபிடிக்க தனியா கிளம்பியிருக்கியே, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா